அதுவும் நம்ம ஆதம் பாய்னா ஆதம்மா இந்த ஏரியாவிலே அவர் தான் டான் மாதிரி இருக்காப்ல பயங்கர ஃபேமஸ். ஏன்னா வித்தியாசமான ஒரு வீடியோ தான் எர்லி மார்னிங்னாலே ஒரு வைப் தான். ஸோ அதுவும் பிரியாணினாலே வேற லெவல் பிரியாணி வைவு தான். ஆதம் பிரியாணி அதுவும் நம்ம ஆதம் பாய்னா இந்த ஏரியாவிலே அவர் தான் டான் மாதிரி இருக்காப்ல பயங்கர ஃபேமஸ். ஏன்னா செம்ம கூட்டம் பயங்கரமான மணியே பார்த்தீங்கன்னா அல்லது கூட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. மக்களை நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. அண்டு அந்த வாசம் வந்துட்டு அந்த தெரு முனையில் நம்ம அங்கே வரும்போது அப்படியே மூக்கில் போய் காரில் வந்து கார்லேருந்து வாக்கிங் தான் வந்தோம். ஆமாம் ஒரு 100 meters ஏதோ அது அங்கே ஏதோ ஒன்று இருக்கு. ஆமாம் அந்த வாசம் அப்படியே மூக்கில் போய் நாடி நரம்பு சப்த நாடிகளையும் அதை தூண்டி விட்டுருச்சு. ஓகே கைஸ் சீ உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு என்ஜாய் பண்ணுவோம். என்ன ப்ரோ என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு வேற லெவல் வைப் பண்ணுறோம். வைப் பண்ணுறோம். ஸோ வாங்கஜி வாங்கஜி ஆமாம் வாங்கஜி போவோம். இந்த கடை பேர் வந்து ஆதம்பாய் பிரியாணி கடை ப்ரோ. இது வந்து 1989 ஸ்டார்ட் பண்ணது. அப்பா ஆரம்பித்தாரு பாப்பா நாங்கள் நடத்தினோம். ஏர்லி மார்னிங் நம்புறோம். ஒரு தடவை 12 o'clock இருக்கும். எப்பவுமே இப்படி தான் லீவுனா ஃப்ரைடே மட்டும் ஒரு நாள் பீப் பிரியாணி நம்புறோம். சைடிஸ் வந்து பீப் சுக்கா இருக்குது பாயா இருக்குது அவ்வளோ கலக்கி ஆம்பிட்டு அந்த மாதிரி தான். ஒரு பேர் 100 ப்ரோ. பாயா கறி எல்லாமே 100 தான் ப்ரோ. நம்ம பூந்தமல்லி போகிறோம் இல்லை கும்மாஞ்சடி தெரியுங்களா அதுக்கு அந்த ஜங்ஷனில் வந்தால் எல்லோரும் தெரிஞ்சிடும். அங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க யார் வேணாலும் சொல்றாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த பிரியாணி எப்படி இருக்கும்? அதான் நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் வாரத்தில் 2 நாள் வந்துடுவேன். நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும். பிரியாணி வந்து ஆதாம் பாய்க்கிற பிரியாணினா வந்து தனி டேஸ்ட்டு. ஒரு 2 வருஷமாக பண்ணுங்கிறேன் நல்ல டேஸ்ட்லாம் தனி டேஸ்ட். இந்த பாயாக்காக தான் நாங்கள் ஆதாம் பாய் தேடின்னு வருது. மட்டன் பாயெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை. பீஃப்னா அது தனி டேஸ்ட்டு. சொல்லவே தேவையில்ல பிரியாணிலாம் வேறு லெவலில் இருக்குது. பாயாவும் சொல்ல தேவையில்ல எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால தான் நாங்கள் வரோம். எப்பவுமே ரெகுலராக வரும் தான். ஆதாம் பாய் பிரியாணினாலே ஒரு தேரு தனி டேஸ்ட்டு தான். சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் இப்போ தான் செகண்ட் டைம் வரேன். எப்பவுமே வந்தே இருக்கணும் போல தோணுது. நல்லாயிருக்கு ப்ரோ. நான் ரெகுலராக சண்டே வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரிய வந்தது. நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் வரணும்ன்ட்டு. ஆனால் டைமே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தேன். வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தெரிஞ்சா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வரேன். ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னா கூட நான் தனியாக கிரௌண்டுக்கு போகிற மாதிரி பிரியாணி கடை வந்துடுறது. ஆமாம் அதெல்லாம் வீட்டில் வேறு போய் சொல்லிட்டு தான் வருவேன். வீட்டில் காலை ஷட்டில் வேலை போகிறேன்ட்டு. சொல்லுங்கள் என்ன ப்ரோ சாப்பாட்டு பானையிலலாம் வாங்கிட்டு போங்க பாருங்கள் மக்களே. பாயாண்ணே பாயாவா பானையில் பாயாவா? இப்போ கவரில் வாங்கிட்டு போனால் சூட சூட வாங்கிட்டு போனால் நல்லது இல்லைல்லண்ணா. அதுவும் இல்லாமல் சின்ன பாத்திரத்தில் வாங்கினா வந்தால் கொஞ்சமாக குத்துற போகிறாங்கன்னு ஒரு பயத்தில் தான். அதுவும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் பாய்க்கல கிடைக்காது. இங்கே இங்கே இது எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஆ 5 வருஷம் பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக. எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்கார பசங்களாம் யாருனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவோம். இங்கே இன்னொரு எப்போ வந்தாலும் ஜனவரி சார் எப்போ தூங்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் வர்றது ஒரு 5:30 மேலே தான் வரேன். ஆனால் எப்போ வந்தாலும் ஜனமாக தான் இருக்குது. எப்போ வந்தாலும் கூட்டம். ஆமாம் ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா காலை ஆகிடுது. அதுக்கோசமே இது பாருங்க தூக்கத்துலேயே வந்திருக்கேன். முகம் கூட கழுவாமல். ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி உள்ள செம்ம க்ரௌடாக இருந்தது. வெளில வந்து நாங்கள் ஸ்பெஷலாக இங்கே ஒரு இடம் கிடச்சிது அதனால் இங்கே நின்றுட்டோம். அண்ட் யாசிக் ப்ரோ தட்டு நிறைய கறியோட பிரியாணி ப்ரோ. அந்த கறி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் கலரு கலருன்ட்டு
இந்த கலர் தான் ப்ரோ, இது வேற லெவல் கலர். லாங் க்ளோ சார், see that color. அந்த ஸ்டீக் துண்டு அப்படின்னு வாங்க, நம்ம அந்த ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஃபாரின்ல சொல்லுவாங்க, நம்ம ஸ்டார் ஹோட்டல் சென்னையிலேயும் கிடைக்கும். அப்படியா? ஆ, ஃபாரின்ல எக்ஸ்க்ளூசிவாக இதான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம பாயாவும் வாங்கியிருக்கோம், சுக்காவும் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே ஃப்ளாட் 100 rupees. ஆமாம், இதுவும் 100 rupees ப்ரோ, இதுவும் 100, 100, 100 ஒருத்து இல்லை, அனைத்தும் 100. மங்களகரமாக குஸ்கால ஆரம்பிக்கிறோம். ஆ பாருங்கள் ப்ரோ, இதில் ஒரு செம்ம ஃப்ராக்ரன்ஸ் வருது ப்ரோ, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஆயிலாக ரொம்ப மைல்டாக, ஆயிலே இல்லை. ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. செம்ம பிரியாணி ப்ரோ, உப்பு காரம்லாம் சும்மா கும்கான்னு போட்டிருக்காங்க ப்ரோ. சரியான பிரியாணிங்க, மசாலா சரியான ப்ரொபோஷனில் போட்டிருக்காங்க, அண்ட் காரம் அடிக்கலை, பட் ஆனால் மசாலா அப்படி தூக்கி அந்த கிரேட் பண்ணியிருக்கு. அர்லி மார்னிங்னா அர்லி மார்னிங் தான், சரியான மைல்டான பிரியாணி ப்ரோ. ஆனால் சூப்பராக இருக்குது, மசாலாவே இல்லை, ஆனால் பிரியாணி ஃப்ளேவர் வருது. எப்படி எப்படி திட்டிடுவாங்க ப்ரோ, திட்டிடுவாங்க ப்ரோ. நீங்களே பாருங்களேன், மசாலா ஃப்ளேவர் ரொம்ப மைல்டு, ரொம்ப எப்பவுமே ஒரு சில கடலாம் போனால் பட்டை கிராம்புலாம் அங்கங்கே வந்து நமக்கு கையோரத்துலலாம் நமக்கு மாட்டோம், இங்கே அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக மசாலா எங்கே பார்த்தாலும் பீஸ் தான் இருக்குது. இப்போ இந்த பீஸை நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேக்கை, ஸ்டேக் சியர்ஸ் ட்ரை பண்ணுவோமா? ஓ, மட்டன் மாதிரி இருக்கா? பீஸ் மாதிரியே இல்லை, மட்டனோட நல்லா இருக்குது. ஆக்சுவலி பீஸோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ண ஒரு மட்டனோட ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு சில இடத்துல பீஃப் சாப்பிட்டாலே ஒன்று கொழுப்பாக போடுவாங்க, அப்படின்லாம் வச்சுக்கங்க ரப்பர் மாதிரி இருக்கும், திங்க வாய்க்குள்ள இறங்கவே இறங்காது. சரியான டேஸ்ட்டு, செம்மையாகவும் இருக்குது. கோயம்பாடில் இந்த மாதிரி ஒருத்தன் கடை போட்டால் கோடி சொன்னாயிருவான். ஒரு கடை கூட இவ்வளோ பர்ஃபெக்ட், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டோட கிடையாதுல்ல பாருங்க. ஐயோ, நான் பாருங்கள் எப்படி இருக்காங்க, அப்படியே ஒரு ரெட் மீட்டிங்க, இந்த பீஃப் ஒரிஜினல் ரெட் மீட், ஏ1 மீட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்ல ரைஸ்ல அந்த உமாமி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. என்ன உமாமி ஃப்ளேவர்? உமா, உமாமி ஃப்ளேவர், உமாமி. அதாவது யார் அது உமாமி? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு, கைக்கும் பிரியாணிக்கும் அது ஒரு ஃப்ளேவர் தனியா இருக்குது. ஆக்சுவலா இங்க வந்து ரைத்தா இதெல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அங்க எதுவுமே வாங்காம ரைஸை மட்டும் வாங்கி அந்த சைடு வந்து நின்று சாப்பிட்டு வரோம், அதே சூப்பரா ஆகுது. சுக்கா போலாம் ப்ரோ, இது தரும் ப்ரோ, நல்லா பெருசா இருக்கு ப்ரோ. பாருங்க இந்த பாயாக்குன்னு அந்த ஜெலீஷியஸான ஒரு ஃபீல். சூப்பர், சரியா செம்மையா இருக்கு ப்ரோ. இதில் இருக்கிறத எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ எனக்கு தெரியல. கறி தான் விட்டுது, பின்னாடி பிரியாணிலாம் பறந்துட போகுது. நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, அதுக்கு டெக்னிக் இருக்கு. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, உறிஞ்சிருவா? நான் நீங்க உறிஞ்சுக்கோங்க. உறிஞ்சி எடுக்கிறார் அது, என்ன ப்ரோ வாயில? ஸோ பாயாவோட அந்த உள்ளே இருக்க அந்த, அது என்னது, மஜ்ஜை, மஜ்ஜை அது பேர் தமிழ்லையா? எலும்பு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை. சரி ட்ரை பண்ணுவோம். போன் மேரோ, போன் மேரோ, அதான் தமிழில் சொன்னேன். ஸோ நல்லா இருக்கு மக்களே. ஸோ கைஸ், ஆதம்பாய்னா ஆதம்பாய் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது பிரியாணி, வேற லெவல் வைப் ப்ரோ. ஸோ இதை பற்றி நான் ஆஹா ஓஹோன்னு சொல்லவே இல்லை, நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான், அதாவது இதை விட நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்கேன், இதை விட மோசமான பிரியாணி சாப்பிட்றேன், பட் இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரியாணி டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் முக்கியமாக. அதாவது யூனிக் அப்படி வேணால் சொல்லிக்குவேன், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பிரியாணி நான் சாப்பிட்டதில்லை. அந்த மீட்டோட கலர் தான் ரெட் கலர், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரும்போதே சொல்லிட்டு வந்தேன் பீஃப் பிரியாணி ஒரு சில கடையிலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும் ப்ரோ, நல்லா இருக்காது. ஐயோ, அந்த ஸ்மெல்லே இல்லைங்க, இது ஸ்மெல் சுத்தமாக இல்லை. மட்டன் ஈக்குவல் ஓப்பனாக சொல்லுவேன், மான் கறி மாதிரி இருக்குது. நீங்கள் வர அப்படியே வேற, ஐயோ மான் கறிலாம் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்பான். இல்லை இனஃப்டா, அடிச்சுடு. நான் துபாயில் சாப்பிட்ருக்கேன் பாருங்க, இன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாயா? அப்படிதான், அப்படிதான் துபாய். ஆமாம், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி உண்மைதான், அதான் உண்மை. மான் கறி மாதிரி இருக்கு, அந்த டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் ப்ரோ இருக்கும், ரெட்டிஷ் மீட்டாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும்.
நான் ஒட்டக பிரியாணி சாப்பிட்டு துபாயில தான் சாப்பிட்டிருக்கேன். துபாயில துபாயில தான் நான் துபாயில தான் நான் ஒட்டக பிரியாணி இந்தியாவில் இல்லை. சோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏகப்பட்ட காமெடி வீடியோஸ் இருக்குது, அதாவது ஃபுட் ரிவ்யூவே காமெடியாக இருக்கும். நீங்கள் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள். பை கைஸ், பாய்.